லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சமூக நீதி எழுத்தாளர், பேராசிரியர், முனைவர் வே. சிவபிரகாசம் அவர்கள். வணக்கம் சார். திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர் வந்து குற்றம் சாட்டியிருந்தார். இது பல கோடி பக்தர்களின் மனதை புண்படுத்தி விட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த சூழலில் இப்போ அந்த திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு இருப்பதாக அந்த ஆய்வறிக்கை வெளியே வந்திருக்கு. அதை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மறுக்கிறாரு. இது வந்து சந்திரபாபு நாயுடு எந்த எல்லைக்கும் போவார், ஒரு தரம் கெட்ட அரசியல் பண்ணுறாருன்னு அவர் ஒரு குற்றம் சாட்டுறாரு. இந்த திருப்பதி லட்டில் இந்த விலங்குகளின் கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு உண்மையிலேயே நகைச்சுவையாக இருக்குது. இதில் அங்கங்கே வந்து கடைசியில் லட்டு உள்ளே வச்சுருக்கானோ அப்படின்ட்டு ஒரு படம் கூட வேடிக்கையாக இருக்கும். இந்த தேங்காவில் வந்து அணுகுண்டு வச்சுட்டானு, இது குண்டு வச்சுருக்கிறான்னு சொல்லி அந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் குண்டு வச்ச பிறகு சொல்லிவிட்டு தேங்காயை வச்சுக்கிட்டு எல்லோரும் தேங்காயை வந்து தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு ஜோக்கு நடிங்க. இது வந்து உண்மையிலே கண்டிக்கிறது. அப்படி உண்மையிலே இருந்ததுன்னா அவர் மேலே எடுக்க முடியாது, அந்த அதிகாரிகள் மேலே தான் எடுக்க முடியும். ஜெகன்மோகன் ரெட்டியை போய் நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னா கவர்னரை போய் எடுக்கணும். ஒன்று ஆந்திரா கவர்னர் யார், அவர் என்ன இப்படியெல்லாம் போனோம்னா அப்புறம் மட வைஷ்ணவம் மட்டு இருக்குது, அப்புறம் அந்த பூசாரி இருக்கான், பட்டாச்சாரியாக இருக்கான், அப்புறம் சமையல்காரன் இருக்கான், லட்டு கொடுக்குறதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, எல்லோரையும் தான் முடிக்கணும். எவனுக்கு தினமும் நடக்க முடியும்? அதனால் இது வந்து ஒரு குரூப்பாக இருந்து செய்த சதியாக இருக்கும். அதில் போய் அவர் மாற்றிக்கிட்டார். அது மாதிரி இன்றைக்கி திருப்பதி லட்டு, நான் 1963 எஸ்எஸ்எல்சி முடித்த பிறகு நான் மெட்ராஸுக்கு வர்றேன். எங்கள் சித்தப்பாவோட தங்கசாலில் இருந்துட்டு நான் திருப்பதிக்கு தனியாக போகிறேன். ஹைகோர்ட்டு பக்கத்தில் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஏறி திருப்பதியில் போய் கீழ் திருப்பியில் இறங்கி நான் இப்போ என்னட்ட இருக்கிற மொத்த பணமே 15 ரூபா. அதில் இன்னும் ரெண்டு பேர் திருப்பூர்லேருந்து வந்தவங்க சேர்ந்துக்கிட்டு எல்லாம் போயிட்டு, எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, வீட்டில் எங்கள் சித்தப்பா அவங்களுக்கு ஒரு லட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து 2 லட்டு வாங்கினேன். அந்த லட்டு அவ்வளோ பெருசு இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. விலைவாசி ஏற ஏற சைஸை குறைச்சி அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு 4 லட்டு. அப்போல்லாம் நேரடியாக போயிடுவோம். இப்போ கொட்டா கொட்டாவே நல்ல பிஸ்னஸ் சென்டர் ஆகிட்டாங்க. அது ஒரு வர்த்தக சென்டர், அது ஆன்மீக வர்த்தக சென்டர், அது பிஸ்னஸ் சென்டர். இப்போ இந்த மகாவிஸ்னு சொன்னால ஆன்மீகம், ஆன்மீகம் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சங்கர்கிட்ட போய் கேட்டார்ல இந்த மதியூகி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தர்ம தரிசனம்னு உண்டு. இல்லாதவனு எங்காவது நின்று அங்கேருந்து பார்த்துட்டு போடாமா, தர்ம தரிசனம் ஒரு டைமில் அப்போ தான் மற்றவங்க காசு கொடுத்தா தான் கடவுள் அடப்பா அப்படின்னு உள்ளே விடுவான். நான் வந்து அந்த டைம்லலாம் அவ்வளோ நெருக்கடியில், பிறகு தான் இன்னொரு ட்ரிப்பெல்லாம் போகும்போது தான் பார்த்தேன், நல்லா பார்த்துட்டேன் லட்டுன்ட்டு. அப்போ என்ன, நான் முதல்ல ஒரு குற்றச்சாட்டை பற்றி பார்த்தது அப்படின்னா, அதில் முக்கியமாக சொல்லப்பட்டது என்னென்னா, கிருஷ்ணதேவராயர், இப்போ நீங்கள் பெரிய பெரிய இந்து கோயிலில் சிவன் கோயிலெலாம் பார்த்தீங்களா, அந்த கோபுரத்தை ராய கோபுரம் வாங்க. இப்போ தஞ்சை பெரியில் கோபுரம்லாம் சதுரமாக இருக்கும், அப்படி இருக்கும். அது கூட புத்தகையாவிலேருந்து பார்த்து வச்சது அப்படிங்கெல்லாம் சொல்லுவாங்க. இது சதுரமாக இருக்கும் ராய கோபுரம்னு. அதனால் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அவர் கொடுத்த நகைகள்லாம் இப்போ ஒன்றுமே இல்லைங்கிறான். அதை பற்றி என்கொயரி பண்ணவே இல்லை, ஒன்றுமே இல்லை. அது வந்து இருந்தது எல்லாமே மாற்றான். இது பல கோயிலில் நடந்து, இதை வச்சு தான் நீதி கட்சியில் என்னன்னா 1925 ஹிந்து ரிலீஜியஸ் எண்டோமெண்ட் வருது. இந்த எதுக்கு அப்படின்னா, இதில் எல்லாமே கோயிலுங்கிற இடத்துல பக்தர்களை வைத்து ஏமாத்துகின்ற ஒரு கும்பல், ஒரு நிர்வாக கும்பல் அமைப்பு ஒன்று இருக்கும். அப்புறம் தான் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு. இப்போ அந்த லட்டில் இப்போது விலங்குகளின் கொழுப்பு கலந்துருச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்புன்னு? அங்கே தான் இப்போ வர்றேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தனியார் இணையத்தை இருக்கும்பொழுதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி அவ்வளோதெல்லாம் கிடையாது. கோயில் நிலத்தை தான் வச்சுருப்பான், பெருமாளுக்கு சொன்னோன்னா இவன் ஒரு கோயில் கட்டிக்கிட்டு பெருமாளுக்கு தான் என்னதுமா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ 24 வந்தோன்னா ஆட்சி மாறிடுச்சு. சந்திரபாபு நாயுடு வந்துட்டார், ஜெகன்மோகன் ரெட்டி போயிட்டார். அவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போதே சட்டமன்றத்தை ரொம்ப இழிவுபடுத்துறதுனால இப்போ என்ன ஆகிடுச்சு, கோல்டு வார் வந்து உச்சக்கட்டத்தில் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சந்திரபாபு நாயுடு பற்றி சொல்லும்போது அவர் எந்த விதமான அளவுக்கும் அவர் போவார், எந்த எல்லைக்கும் போவார் அப்படின்னா. ஆனால் அதுக்காக இப்போது பல்வேறு பல கோடி இந்துக்களின் மனது புண்படும் இல்லையா? அதாவது அது ஒரு பெருமாள் கோயில் லட்டில் நீங்கள் விலங்குகளின் கொழுப்பு இரு கலந்துருக்குன்னா அவங்களுக்கு ஒரு புண்படும். இது சும்மா சொல்ல முடியாது. இப்போ நாயுடு சொன்னதில் உண்மை இருக்குன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. அவங்க ஆமாம்,
கொழுப்பு இருக்குது அப்படி இப்படிங்கெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, சில பேர் மறுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து எல்லாருமே லட்டு வாங்குறது ஏதோ ரகசியமாக யாரோ ஒன்று வச்சுக்கிட்டு கட்டி தோறு மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்றதில்ல. இட் இஸ் ஃபார் சேல். அது மட்டும் இல்லை, ஃப்ரீயாகவே வேறு டிவோட்டீஸுக்கெல்லாம் தர்றதெல்லாம். ராமர் கோயில் திறப்புக்கு 100,000 லட்டு திருப்பதியிலேருந்து போயிருக்கு. என்னை கேட்டிங்கன்னா காசே வாங்க ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லை அதுலேயும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பக்தரில் முக்காவாசி பேர் சாப்பிட்றாள் தானே. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பக்தரில் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு கொழுப்பு சாப்பிடுவாங்க வெஜிடேரியன். ஆமாம், இப்போ இந்துக்கள்லேயே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்களே, நான் எனக்கே தெரியுமே. இப்போ சாப்பிட்றது இப்போ ஏஷியன் ஃபுட்டு இந்தியில் கொழுப்பு இறைச்சி சாப்பிடாத பிராமணர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இப்போ இது. இப்போ அதில் பிராமணர் மட்டும் இல்லை, நான் பிறகு எல்லாத்துலேயும் இருக்காங்க. இதில் முக்கியமாக என்னன்னா இந்து மதத்திலேயே சைவம் என்பது ஒன்று கிடையாதுங்க, அதே ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து வங்காளத்தில் நான் போயிருக்கேன், அங்கே போய் தங்கியிருக்கேன், ஜடுகநாத் இதெல்லாம் தங்கியிருக்கேன். அங்கே மச்ச பிராமின் எல்லோரும் மீன் சாப்பிடாத வங்காளிகளே கிடையாது. அதில் சில பேர் வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் போயிருக்கும்போது என்னன்னா அவர் வங்காள பிராமின், அவர் அவர் பீஃப் பிரியாணியே சாப்பிட்டார் ஹைதராபாத் பிரியாணியில். எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் என் பக்கத்தில் உட்காந்து வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னுட்டேன், ஆனால் அவர் சாப்பிட்டார். அவர் பிராமின், இது பெங்கால் பிராமின், அவர் ஒரு ப்ரொஃபஸர். எதற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்துஸ் எல்லாமே சைவம் கிடையாது, ஹிந்துஸ் எல்லாமே பீஃப் சாப்பிட மாட்டாங்க, பிக்கு சாப்பிட மாட்டாங்கன்னு இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, சந்திரபாபு நாயுடு சொன்னதில் உண்மை இருக்குதுன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு அதுக்கு தான் ஜெகன்மோகன் ரெட்டி. இது ஒரு சதின்னு பார்க்குறீங்களா? இது நான் சதின்னு இல்லை, சில பேர் இருக்கிறத கண்டுக்காமல் போவாங்க. இப்போ எல்லாத்துலேயும் லஞ்சம் வாங்குறாங்க கொடுக்குறாங்க, இதில் ஒருத்தன் வந்து காட்டி கொடுத்துருவான், அவன் உடனே ஆன்டி கரப்ஷனில் போய் பிடிப்பான். நீங்கள் விஓ எல்லோரும் தானே வாங்கிட்டு இருக்கா? இல்லை, இப்போ ஆக்சுவலாக அந்த லட்டில் எது கலக்கணும்னு நெய்யின்னாங்கன்னா பசு நெய் தான், பசு நெய். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் விலங்குல வராது, இதில் பெரியார் பேசுறது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாலே சாப்பிடக்கூடாது. ரொம்ப பேர் பேர்னா பால், பால் வந்து ஆட்டின் பாலை சாப்பிட்டாலும் காந்திய அஹிம்சை எல்லாம் சொல்லிவிட்டு வந்து ஆட்டின் பால் சாப்பிட்டேன்னா ஆடு அது குட்டி சாப்பிட்றது நீ சாப்பிட்டுட்டு இருக்க, அது ரத்தம் தானே பாலாகுது. அதே மாடு, மாட்டினுடைய இது ஒன்றே ஒன்று பிரச்சனை இல்லை என்னென்னா மாட்டு கோமியம் சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து கசடு வெளியில் வர்றது அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பால் சாப்பிட்டீங்க, பால் தான் என்னது, உரகுத்துனா தயிர், தயிர்லேருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய். அவங்க ஆவின் பால் நிறையா வாங்கினாங்களே திருப்பதிக்கு நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோமே, இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் போலித்தனம் தான். இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா வெஜிடேரியனு கால்லிவர் ஆயில் இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நிறைய இது அனிமலு இந்த மாதிரி ஃபிஷ் உள்ளே தான் இருக்குது. அவங்க டைரெக்டாக ஒன்றும் இல்லை, அது பழக்கம் தான் காரணம். அதை பற்றி இப்போ வெஜிடேரியனுங்கிறது நான் இன்னும் சொல்ல போகிறேன். இது எங்கேருந்து வந்ததுன்னா சமணர்களிடமிருந்து வந்தது. சமணர்கள் தான் கறி இதுன்னு சொல்லி அவன் வாயில் கூட துணி கட்டிட்டு போகிறான்ல. இப்போ கொரோனாவெலாம் கட்டின மாதிரி ஏன் கட்டுறான்னா வெளியில் உள்ள பூச்சிகள் உள்ளே வந்து செத்து போயிடுங்க, அப்புறம் கூட்டிக்கிட்டே போவாங்க. ஏன் அவ்வளோ தூரம் இருந்தோன்னா அது அது அழிஞ்சுது, அதை வந்து தானாகவே அழிஞ்சிச்சு, தான் செலவில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி போட்டு கூட்டிக்கிட்டே போகிறது. ஏன்னா ஏதாவது பூச்சி இருந்தோம், அப்புறம் பொழுது போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களாம் நீங்கள் சொன்னது மாதிரி உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு போய் ஊசியெல்லாம் போட மாட்டாங்களா? இது அது ஒன்று கொடுக்குறோம்ல, ஹரே ரமே கிருஷ்ணா இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க ரொம்ப ஃபெனட்டிக்காக. அதே மாதிரி இதில் இந்த அலூடியா ஒரு குரூப் இருப்பான், அவங்க எதுவுமே பாவம். அது மாதிரி என்னுடைய நண்பருடைய ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு பையனுக்கு வந்து அவன் பையன் செத்தான், இன்னொன்று பொண்ணு எப்போ அப்போ விஷஞ்சுரம்னு ஒன்று வந்தது, ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காம ஜம்மல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். கிடைச்சதில் ஒன் ஃபைன் பண்ணிங்க லாஸ்ட் இஸ் சன் அண்டு டாட்டர். இது நம்ம சொல்ல முடியாது, ஃபெய்த்துங்க, நம்ம இந்த ஃபெய்த்தில் உள்ளதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இந்த சைவம் என்பது இந்து மதத்தில் கிடையாது, இது மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு வச்சுன்னா பன்னிங்கிறது இஸ்லாமியருக்கு வராம், அதுமாதிரி இங்கே வந்து மாடுன்னு வந்துருச்சு அந்த இது. அந்த மாடு கூட தெய்வங்கிறது இங்கே திரவிடனுடைய இது, நம்ம சிவன் சிவனுடைய இது வந்தோன்னா புல்லு அப்படிங்கிறது நம்ம சொல்லணும், அது கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறான். இது கூட நல்லா பார்த்திங்கன்னா யூதர்கள்ட்ட இந்த இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறலாம் நம்ம இருக்கோம். இதில் சுருக்கமாக சொல்ல போனால் இது வந்து பாலிட்டிக்ஸ். இப்போ
இல்லை அவர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டாருன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி மேலே, அதெல்லாம் ஏற்புடையதா? அது அங்கே ரெட்டி நாயுடுங்கிறது தான் அவன். இப்போ கிறிஸ்டின்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அதனால் அப்படி பண்ணிட்டாரு. ஆமாம், அது சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, யாரும் சும்மா சாமி தான் மாறும் தான், ஆள் ஒன்று தான். இந்த பக்தன்கிறது எந்த இடத்துல மாறும்? இப்போ நீங்கள் இருக்கீங்க இஸ்லாமியர், நான் இந்துன்னா சாமி கும்பிட்றப்போ தான் மாறும். மற்றபடி உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அது மாதிரி தான் இங்கே ஜெகமோகன் ரெட்டி அவரோட அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி, ரெட்டிங்கிறது தான் முக்கியம். அவன் இந்துவாக இருந்தாலும், ஏன்னா கல்ச்சரலி தேரால் இந்துஸ் திருப்பதிக்கு வந்து நீங்கள் வந்து அந்தாண்ட இவன் தெலுங்கானா மினிஸ்டர் வந்து ஏகப்பட்ட நகையெல்லாம் கொடுத்துட்டு போனான் அந்த ராவ். இப்போ அங்கே பொறுத்த வரைக்கும் நாயுடுவா ரெட்டியா அப்படி தான் பார்ப்பான். மதம் யார் வேணாலும் இருக்கலாம். இந்த குற்றச்சாட்டு நான் பொய் இல்லை, அது உண்மைதான். இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பிரிமா பேசி கிரியேட் பண்ணிட்டார். ஆனால் இப்போ அவங்க தரப்பில் சொல்லப்படுது என்னென்னா, இப்போ திருப்பதி தேவஸ்தானங்கிறது அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அவங்க தான் தயார் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எல்லா இதுவும் பண்ணுறதுக்கு பிராமணர்களை தவிர யாருமே உள்ளே போக முடியாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது ஜெகன்மோகன் ரெட்டி மேலே பழி போடுறது நியாயமானு கேள்வி எழுப்புறாங்க. சொல்கிற அரசியலை சொல்கிறதான் வச்சுக்குவாங்க. அரசியலில் வந்து நீங்கள் சந்திரபாபு நாயுடு எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்தணுமோ, அவமானப்படுத்தணுமோ, அசிங்கப்படுத்தணுமோ, அவர் கட்டடமெல்லாம் வந்து இது மாதிரி புறம்போக்கில் கட்டணும் சொல்லி இடிச்சிருக்காரு, ஈவிறக்கம் இல்லாமல் பண்ணியிருந்தார். அவர் ஒரு என்டிஆருடைய சன்னியில் மருமகன் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கல. அவர் வந்து ஆரம்பத்தில் அதை வந்து ஐடியில் பில்டப் பண்ணி இன்றைக்கி ஆந்திரர்கள் அதிகமாக அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு காரணமே ஹைதராபாத்தை ஐடி சிட்டியாக மாற்றினது வந்து சந்திரபாபு நாயுடு. அந்த இடத்துலலாம் மனசில் வச்சு அது செய்யவே இல்லை. அதனால் ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. அதனால் ஆனால் டெக்னிக்கலாக பிடிக்கலாம் உன் ஆட்சி. இது வந்து சாதாரண கிரைம் இல்லை, இது ஒரு கிரிமினலாக தான் நான் நினைப்பேன். ஏன்னா விருதம்லாம் இருந்து நடையாலாம் நடந்து போய் அவ்வளோ தூரம் பக்தியாக போகிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து, அதுவும் இந்துக்கு இந்த நேரத்தில் எது கவு ஸ்லாட்டர்னு வந்துருச்சு, பேன் ஆன் கவு ஸ்லாட்டர்னு, பசுமாட்டை அடிக்கக்கூடாது அப்படி. அது மட்டும் இல்லை, நம்ம யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணியிருக்கார், அதுக்கு ஜாக்கெட்டெல்லாம் போட்டிருக்காரு. யூபியில் உள்ள மனிதனுக்கு ஜாக்கெட் இருக்கோ இல்லையோ குளிரில் சாப்பிட்டுன்னு விட்டுவிட்டு, அது குளிரில் தாங்காதுன்னு போட்டு, அதுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு, அதுக்கு தனி ஆஸ்பத்திரிலாம் வச்சு. அன்றைக்கி கூட கண்ணா நம்ம பிரதமர் இந்த நரேந்திர மோடி அவன் மணிப்பூரில் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப இது பண்ணுறேங்க, நான் விட கவலமாக இருக்கேன், ஒரு கண்ணுக்குட்டியை தடவி முட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு எல்லாம் இருக்கிறாரு. இது இந்த மாதிரி ஒரு பசுவை, மனிதனை விட பசுவை விரும்புகிற ஒரு நாட்டில் இது மாதிரி மாட்டு கொழுப்பு இருக்குது அப்படின்னா பாலாக குடிக்கிறது ஒன்றும் இல்லை, வெண்ணையாக சாப்பிட்ல நீ, ஆனால் ஃபார்ம் மாறி இருக்கணும், சேம் ஒன்று தான். ஆமாம், லிக்விடாக இருக்கணும். இது வந்து இது வந்து சொல்லிட்டான்னா ஒரு அறிவுறுப்பு, அது அது பல வேறு ரூபத்தில் ஒன்று கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சந்திரபாபு நாயுடு சொன்னது ப்ரூவ்டாக இருக்குது. அதாவது இவர் பொலிட்டிக்கலாக அவரை வந்து பழி வாங்குவதற்கான ஒரு ஆதாரத்தை, ஒரு அத்தாட்சியை இவர் எடுத்துக்கிட்டார். அதனால் இந்த இதில் சந்திரபாபு நாயுடு வந்து ஜெனரஸாக நடந்துக்கணும்னு என்னுடைய கருத்து. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் மீண்டும் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க, அதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸ்டாலின் கூட இது மோடியின் ஒரு வரட்டு கௌரவத்தால் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாரு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம்னு பார்க்குறீங்க? அதான் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதில் ரொம்ப ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குறதில்ல ஒரு ப்ரீஃபாக இதை பற்றி டீட்டெயிலாக திரும்பவும் நம்ம பேசுவோம், நிறையா வரும். இதில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இருக்குது, செலவு வந்து குறையும், அடிக்கடி தேர்தல் இல்லாமல் போதும் அப்படிங்கும் போது ஆல் இண்டியா ரீதியில் தேர்தல் எதுக்கு, நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரு ட்ரிப் வச்சுவோம், இது முதல் டயர். ரெண்டாவது என்னன்னா, இந்த முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துக்கு வைப்போம். அதாவது இது நடந்த பிறகு அகில இந்திய ரீதியில் நாடாளுமன்றத்துக்கும் மாநிலத்துக்கும் நடந்த பிறகு 100 நாட்களுக்குள் இது நடத்தணும். இந்த ரெண்டாவது டயரில் நடக்கிறதுல முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து, இதை வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்தணும், அது ஆல் இண்டியா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் நடத்துவாங்க அப்படின்னாங்க. இதில் பிரியன்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸில் வங்காளத்தில் உள்ள ஒரு எம்பி அருமையாக கேட்டிருக்காரு. என்ன கேட்டார்னா, இடையில வந்து
ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் டிஸ்மிஸ் ஆகிடுது போதுன்னா அதுக்கு வந்து என்ன, அதுக்கு மட்டும் நடத்தினா தேர்தல் அப்போ இது மாதிரி எத்தனை இருக்குது அப்படிங்கும்போது வருது. அப்போ அவங்களுக்கு மட்டும் வைக்கலாம் அப்படி வச்சேன்னா அது இடையில் அதுக்கு மட்டும் தேர்தலுக்கு காசு செலவாக அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான், 18 திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு இந்திய அரசியலமைப்பில், அரசியல் கான்ஸ்டியூஷனில் 18 அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டுக்கிட்டு வரணும். அப்படின்னா என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸுக்கு, சென்ட்ரலில் பார்லிமெண்ட்டு மேல் சபை கீழ் சபை ராஜ்யசபா லோக்சபா சொல்கிறோம்ல, மேல் சபை கீழ் சபையில் 2/3 வரணும், அப்புறம் மாநிலங்கள்லாம் 2/3 வரணும். இப்படி வந்து எடுக்கிறது பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறான், இது டைவர்ஷன், இருக்கிற பிரச்சனையை இன்ஃப்ளேஷன் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, கடன் இருக்குது, இதெல்லாம் மாற்றி விடுவதற்கு, மடை மாற்றுவதற்கு, திசை திருப்பதி செய்கிற இது ஒரு சூழ்ச்சி, இப்போ இது தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் இவன் கொண்டு வரும். அதனால் நீ எக்கானமின்னு சொல்கிறீங்கள அது கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமானது இந்த பார்லிமெண்ட்டு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லல, அந்த ஃபெடரலிசம் அது ஒழிக்கப்பட்டு விடும். அதில் இன்னொன்று, இந்த அமெண்ட்மெண்ட்ஸில் எல்லாம் சொல்லும்போது என்ன வருதுன்னா, மாநில அரசுகளை கேட்க வேண்டியதில்லை, மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் இல்லாமே செய்யலாம். இப்படியெல்லாம் சொல்லும்போது என்னன்னா, சுருக்கமாக சொல்ல முன்னா, அமெரிக்காவில் உள்ள ஜனாதிபதி ஆட்சி முறை இருக்குல்ல, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதை கொண்டு வருவதற்கு செய்கின்ற ஒரு யுக்தி, ஒரு தந்திரம், ஒரு சூழ்ச்சி. எனவே வெளியில் சொல்லுவது அடிக்கடி தேர்தல் வேண்டியதில்லை, நமக்கு செலவு குறையும், அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு சிறந்தமான ஒரு இது அப்படின்னு சொல்லிய தவிர, இது வந்து மாநிலத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கு தெரிந்த செய்தின்னு சொல்கிறேன். நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.